வணக்கம். தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். கடந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா, விவேக், நடிகர் விவேக் அவர்களுடைய வீடு மற்றும் அவருக்காக எழுப்பப்படும் கல்லறை, அதை பற்றிய ஒரு காணொலி கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே தெரியும், மாறி மாறி இந்த கொரோனாவை பற்றியே பேசி போர் அடிக்குது எனக்குமே. இருந்தாலும் வேறு வழி கிடையாது. இப்போ வந்து இந்த கொரோனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனாவால் வருகிற மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதனால் மே 1 லாக்டவுன் போடப்படலாம் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அது போக வருகிற மே 14-18 உள்ள இந்தியாவில் வந்து கொரோனாவுடைய எண்ணிக்கை 38 லட்சத்திலிருந்து 48 லட்சம் வரைக்கும் உள்ள உயரும் அப்படிங்கிறத ஐஐடி விஞ்ஞானிகள் கூறியிருக்கிறாங்க. இது போக ஏற்கனவே இப்போ ஆக்சிஜன் வந்து நிறைய பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் நிறைய வெளிநாடுகள்லேருந்து இப்போ ஆக்சிஜனை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது போக இதெல்லாம் நம்ம ஆக்சிஜனெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணாலும், இந்த ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு இடர் உள்ள ஒரு காலகட்டத்திலும் கூட நம்மளுடைய நாசா செவ்வாய் கிரகத்தில் ஆக்சிஜன் தயாரித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம ஜென்ரல் ப்ளஸ் விஞ்ஞானம் எல்லாத்தையும் கலந்து நமக்கு இன்றைக்கி ஒரு காணொலியை அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இப்போ நம்ம நேரடியாக நம்ம செவ்வாய் கொரோனா மற்றும் ஆக்சிஜன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பேசலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்து ஊரடங்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு விட்டோன்னா என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே இந்த கறி கடையில் மீன் சந்தையில் எல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே போய் நின்று கூட்டத்தில் சனிக்கிழமையே வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமையே போய் நிற்கிறாங்க. ஆனால் இப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இனிமேல் சனிக்கிழமையும் இறைச்சி கடை மீன் கடை செயல்படாது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க. இனிமேல் சனிக்கிழமையும் கிடையாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். அதனால் வெள்ளிக்கிழமையே போயிடுவேன் அப்படிங்கிறது சொல்கிறது என் காதில் உள்ளது. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறுறதுனால உயர்நீதிமன்றம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும். அப்படி தேர்தல் ஆணையம் சரியாக செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக வாக்கு எண்ணிக்கையை கூட தள்ளி வைப்பதற்கும் நாங்கள் பண்ணுவோம், தள்ளி வைக்கப்படுவோம், அதுக்கு நாங்கள் வந்து தடை விதிப்போம் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறதுனால அதுக்கு முத நாள் மே 1 வந்து ஒரு ஊரடங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டங்கள் போட்டு கூட்டங்கள் சேர்ப்பாங்க, அதனால் நம்ம வந்து மே 1 ஊரடங்கை செயல்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது தமிழக அரசுக்கு. அதற்குண்டான அறிவிப்பு வந்து இந்த ஏப்ரல் 28 தமிழக அரசுலேருந்து வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கே தெரியும் இந்தியாவில் ஆக்சிஜன் பற்றாக்குறை வந்து ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ அந்த ஸ்டெர்லைட் ஆலையை வந்து 3 திறக்கலாம் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு பண்ணி அந்த ஸ்டெர்லைட் ஆலையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் ஒன்லி வந்து ஆக்சிஜனை மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அது போக வருகிற மே 4-8 வந்து பார்த்திங்கன்னா, கொரோனா பாதிப்பினுடைய எண்ணிக்கை 3.4 லட்சத்திலிருந்து 4.4 லட்சமாக மாறும். அது போக மே 14-18 வந்து பார்த்திங்கன்னா, 38 லட்சத்திலிருந்து 48 லட்சத்திற்குள்ள கொரோனாவுடைய பாதிப்பு இருக்கும் என்று ஐஐடி விஞ்ஞானிகள் கணித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு கொரோனாவுடைய பாதிப்பு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது போக எல்லாருக்குமே தெரியும், இந்த லாஸ்ட் சண்டேல மட்டுமே 3.5 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, 2800 வந்து இறந்திருக்கிறார்கள். அது போக வந்து சீனாவிலிருந்து வேற இப்போது ஆக்சிஜன் வந்து ஹாங்காங்கிலிருந்து 10,000 ஆக்சிஜன், அதே மாதிரி பிரிட்டன்லேருந்து ஆக்சிஜன், சிங்கப்பூர்லேருந்து ஆக்சிஜன் எல்லாமே வந்து இப்போ இறக்குமதி பண்ணியிருக்காங்க. எல்லா நாடுகளும் நம்மளுடைய இந்தியாவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன. ஸோ இது போக சூரத்தில் ஒரு மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 வந்து இன்றைக்கி தீ விபத்து ஏற்பட்டதுனால 4 கொரோனா பேஷண்ட் வந்து இறந்துருக்கிறாங்க. அது போக வந்து இந்த கொரோனாவுடைய நிதி உதவிக்காக நமது கூகுள் நிறுவனம் வந்து, கூகுள் சுந்தர் பிச்சை CEO வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 135 கோடி இந்தியாவுக்கு நிதி உதவி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார்.
அது வந்து பார்த்தீங்கன்னா கிவ் இந்தியா யூனிசெஃப் அப்படிங்கிற அந்த இரண்டு நிறுவனத்துக்கு வந்து ஒரு 135 கோடி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு சுந்தர் பிச்சை அவர்கள். அது போக இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுதுன்னு நான் சொன்ன 2ஆம் தேதி அன்னைக்கு வந்து அனைத்து முகவர்களும் வந்து கொரோனா டெஸ்ட் நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த சான்றிதழ் கொண்டு வரணும். ஸோ அதனால் யாராவது முகவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு போங்க. அது போக 72 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆர்டிபிசிஆர் சோதனை பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா தடுப்பூசி போட்டிருந்ததுக்கு உண்டான சான்றிதழ் கொடுக்கணுங்கிறத தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கிறது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை பயங்கரமாக வந்து குற்றஞ்சாட்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தேர்தல் பிரச்சார சமயத்தில் வந்து பாதுகாப்பு நெறிமுறைகளையே சரியாக பின்பற்றவில்லை, அதுதான் கொரோனாவுடைய 2ஆம் அலைக்கு மிகப்பெரிய காரணம். ஆனால் ஓட்டுப்பதிவு நடந்தப்போ நல்லா பண்ணியிருந்தீங்க, ஆனால் பிரச்சாரம் பண்ணப்போ இந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை, அதனால தான் கொரோனாவுடைய 2ஆம் அலைக்கு காரணம். இதனால் தேர்தல் ஆணையத்து மேலே கொலை குற்றமே சுமத்தினா கூட பரவாயில்ல அப்படின்னு நீதிபதிகள் கூறியிருக்கிறாங்க, கருத்து கூறியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இதுதான் கொரோனாவுடைய ஒரு சின்ன ஒரு நியூஸ் எல்லாம் கடந்து இப்போ எல்லாமே ஆக்சிஜனுக்காக பற்றாக்குறை. இதில் வந்து யூபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை குழந்தைகள் பிறந்தது. அந்த இரட்டை குழந்தைகள் வந்து பிறந்த 1 மணி நேரத்திலேயே ஆக்சிஜன் பற்றாக்குறையால் உயிரிழந்துள்ளது அப்படிங்கிறது மிகுந்த வருத்தமான ஒரு செய்தி. ஸோ இந்த செய்திக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஆக்சிஜனை வந்து செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செவ்வாய் கிரகத்தில் கண்டுபிடிச்சி அதை உற்பத்தியும் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து ஒரு 30 கோடி கிலோமீட்டர் தாண்டி தான் செவ்வாய் கிரகம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அதுவும் ஆக்சிஜனை தயார் பண்ணுறது இதுவே முதல் முறை. அதாவது இந்த கடந்த ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து பிரிசர்வரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் மேக்ஸி அப்படிங்கிற அந்த ஒரு கருவியானது, அந்த கருவியானது ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுவும் போக செவ்வாய் கிரகத்தில் எப்படி ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 96% செவ்வாய் கிரகத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, ஆக்சிஜன் வந்து வெறும் 0.13% தான் இருக்குது. ஆனால் பூமியோட வளிமண்டலத்தில் 21% ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜனை பிரித்தெடுக்கிறதை விட கார்பன் டை ஆக்சைடை பிரித்தெடுத்து அதிலிருந்து ஆக்சிஜனை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் முடிவு பண்ணி அந்த கார்பன் டை ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜனை தயார் பண்ணியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆக்சிஜன் அணுக்கள் 1 கார்பன் அணுக்கள் இருக்கும். அதில் வந்து அந்த 1 ஆக்சிஜன் அணுவை பிரித்தெடுத்து கார்பன் மோனாக்சைடெல்லாம் அங்கேயே விட்டுட்டு 1 ஆக்சிஜனை மட்டும் தயார் பண்ணியிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் ஆக்சிஜனை வந்து இப்போ அந்த கருவியானது தயார் பண்ணியிருக்குது. இந்த 5 கிராம் ஆக்சிஜன் தயார் பண்ணது வந்து ஒரு மனிதன் வந்து 10 நிமிடத்துக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்னப்பா இதை கண்டுபிடிச்சி, நம்ம பூமியிலே ஆக்சிஜன் இல்லை, இதை அங்கே போய் ஆக்சிஜனை தயார் பண்ணி என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் கொடுக்கவா முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் உள்ளது. இருந்தாலும் என்ன அப்படின்னா, இனிமேல் வந்து விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு போகும்போது இங்கேருந்து ஆக்சிஜனை சம்மந்துட்டு போகிறதுக்கு பதிலாக அங்கேயே உற்பத்தி பண்ணி அதையே அவங்க சுவாசிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஞ்ஞானம் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது போக இந்த சின்ன கருவியை வச்சு நம்ம தயார் பண்ணுறது வந்து வெறும் 5 கிராம் தான் தயாரிக்குது. இதுக்கு பதிலாக பெரிய கருவியை உருவாக்கினா விண்வெளி வீரர்கள் வந்து இனிமேல் ஆக்சிஜனை பூமியிலேருந்து கொண்டு செல்ல தேவையில்லை, அங்கேயே உற்பத்தி பண்ணி அங்கேயே அவங்க சுவாசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஒருவேளை விண்வெளியிலிருந்து பூமிக்கு கூட ஆக்சிஜன் இறக்குமதி செய்யப்படலாம், அதற்கு உண்டான காலமும் வெகு தொலைவில் இல்லை என்ற ஒற்றை கருத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கிறேன். இதை அனைவரிடமும் பகிருங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன்.